அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மில்லியன் டாலர் அப்சரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொள்ளார போகலாம். எனக்கு மருந்தாணினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆத்தா வந்து கொல்லையிலேருந்து இலையை பிரிச்சுட்டு அரைச்சி தரோம். இந்த மருந்தாணியில் புளி வச்சு அரைச்சி கொடுத்தாங்க எங்கள் ஆத்தா. எங்கள் அம்மியில் சூப்பராக அரைச்சி கொடுத்துட்டாங்க. நைஸாக பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. அம்மியில் புளி வச்சு அரைச்சா நல்லா கையில் செவந்துரும். இப்போ என் அம்மா வந்து என் கையில் மருந்தாணி போடுறாங்க. உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு கதை சொல்கிறேன். இப்போ நான் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் ஸ்டோரி சொல்ல போகிறேன். லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தாலாம். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு வாட்டி அவங்க அம்மா வந்து எவ்வளோத்தர் சாப்பாடு பாட்டிக்கு கொண்டு போன்னு சொன்னான். சரின்னு போயிட்டான். அதுக்கு போய்கிட்டு இருக்கும் போது எல்லா பூவெல்லாம் பறிச்சுட்டு அங்கே பாட்டிக்கு கொண்டு போயிருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நரி பார்த்தா. அந்த நரியை வந்து சொல்லிச்சு, எங்கே போகிற சின்ன பொண்ணு, நான் வந்து பாட்டிக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த நரி சொன்னிச்சு, சரி நீ போ. அதுக்கப்புறம் அந்த லிட்டில் ரைடிங் ரெட் ஹூட் வந்து சரி, அதுக்கப்புறம் பூ பறிச்சுட்டு போயிட்டாலாம். அதுக்குள்ள நரி வந்து சீக்கிரமாக பாட்டி வீட்டுக்கு சேரிச்சான். அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து நரிய பார்த்தோன்னு ரொம்ப பயந்து போச்சான். அதுக்கப்புறம் நரிய வந்து பாட்டி ஃபுல்லாக முழுங்கிருச்சான். ரொம்ப பாவம்ல பாட்டி. அதுக்கப்புறம் நரி வந்து பாட்டி மாதிரி வேஷம் போட்டுச்சான், ஏன்னா லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட்டை சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் வந்து ஜாலியாக பாட்டி வீட்டுக்கு சேர்ந்தாலாம். அதுக்கப்புறம் நரி வந்து பாட்டி மாதிரி உடம்பு செல்லாம மாதிரி படுத்துருந்துச்சிடம் பெட்டு மேலே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் சொன்னால், ஏன் பாட்டி உங்கள் மூக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அது சொன். அதுக்கப்புறம் நரி சொன்னிச்சு, அது எப்போவுமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. சரி. அதுக்கப்புறம் லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட் சொன்னால், ஏன் உங்கள் காது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அது அப்போவுமே அப்படி தான் இருக்கும் திரும்பியும் சொன்னிச்சு நரி. அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த பொண்ணு வந்து என்னம்மா கேட்டால், ஏன் உங்கள் பல்லு ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டேன், ஏன்னா நான் வந்து ஒரு நரி அப்படின்னு நரி சொன்னான். அதுக்கப்புறம் அந்த நரி வந்து லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட்டை சாப்பிட்டுச்சான். ஒரு வேட்டுக்கான வந்தானா, அவன் வந்து நரியோட கால் தடம் பார்த்தானா. அந்த கால் தடம் ரொம்ப பெருசாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார போய் நரி வந்து வேர் ரொம்ப பெருசாக இருந்துச்சான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு வேருக்குள்ளார லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட்டும் அதுக்கப்புறம் பாட்டியும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னது அவங்க வந்து நிறைய சுட்டுட்டு லிட்டில் ரெட் ரைடிங் ஹூட்டும் பாட்டியும் எடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த நிறைய கிணத்துல தூக்கி போட்டு சந்தோஷமாக சாப்பிட்டாங்களாம். கதையும் முடிஞ்சிருச்சு, மருந்தாணியும் எட்டி முடிச்சாச்சு. இப்போ பாருங்களா, ரொம்ப செவந்திருக்கு மருந்தாணி. பாருங்கள், சூப்பராக செவந்துருச்சு. பாருங்கள், என் கை ரொம்ப செவந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் மில்லியன் டாலர் அப்சராவுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.